Hi guys, this is Thiago. Welcome back to my channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்டோபர் 20. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொடைக்கானலில் தான் இருக்கோம். இந்த நைட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம், ட்ரெயினில் வந்திருந்தோம். ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கொடை ரோடு வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இபாஸ் அப்ளை பண்ணி கேபில் வந்துருந்தோம். கேபுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 3000 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க 8 பேருக்கு சேர்த்து. கேபோட காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வர மாதிரி இருந்தால் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வந்துருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அதை இருக்குது பாருங்கள், அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம். அது ரூம் அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ரூம் தான். டிஸ்கிரிப்ஷனில் இது அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வர மாதிரி இருந்தால் அவர் காண்டாக்ட் பண்ணி காட்டேஜை புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்குது, வெளியே வியூ பாயிண்ட் அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் வரும், நடந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஆ பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. நான் இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நடந்து போகிறதுக்கு. லேக்குக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் ஹெவி க்ரௌடாக இருக்கும், கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ரௌடே இல்லை. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. லைட்டாக இறக்கிது வர நடந்து வந்தது. அறாலியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்பும் நிறையா இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வியூ பாயிண்டில் தான் இருக்கும், சுத்தமாக தெரில, மேக ஃபுல்லாக மறைச்சிச்சு, ஒரே இதுவாக தான் இருக்குது. வியூ பாயிண்ட் சுத்தமாக தெரில. மழை வேற லைட்டாக பெஞ்சிகிட்டே இருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லேக்கில் ரீச் ஆகிட்டோம். லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் எதுவுமே அலௌட் கிடையாது, எல்லாமே இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தென் லேக் அப்படியே பாருங்கள்,
லேக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் அவைலபிள் இருக்குது. ஜர்க்கின் தென் ஃப்ரூட்ஸு, ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே லேக்கு ஆப்போசிட் இருக்கிற கடையில் உள்ள ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ கொடைக்கானலில், டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்டோபர் 21. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தென் நம்ம தங்கியிருந்த காட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுட்டு இருக்கிற காட்டேஜாக பார்த்து ஸ்டே பண்ணுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜோட நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. முட்டை தோசை ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஏ இது பார்த்தீங்கன்னா இப்போ பூம்பாறைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். தென் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்குது, அதை அப்படியே விசிட் பண்ணிட்டு டைரெக்டாக பூம்பாறை வில்லேஜ் போகலான்ட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டெம்பிள் இருக்குது, 3000 வருஷம் பழமையான டெம்பிள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா சொல்லியிருந்தார். அங்கேயும் சைட்டு பார்க்கலான்ட்ருக்கோம். கைஸ் பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. தென் வியூ பாயிண்ட் அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ பூம்பாறை வில்லேஜில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. தென் இங்கே இருக்கிற வீடே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறாங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி இந்த மாதிரி இதை வந்து பிளான் பண்ணுறாங்க. வியூ பாயிண்ட் அப்படியே கட்டுற மாதிரி